உங்களுக்கு வந்து இந்த டீசர் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். தேங்க்யூ. மொபைல் போன்மா சரி, இது நன்றி சொல்ற ஈவெண்டா நான் மாத்திருப்பேன், டீசர் ஈவெண்ட் தான் ஆக்சுவலி. அதனால நன்றி, நிறைய பேருக்கு நிறைய விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு. அண்ட் வந்து ஒரு சின்ன முன்னோட்டம் தான், நிறைய மேடைகள் இன்னும் இருக்கு இந்த படத்துக்கு, அதனால வந்து நிறைய இப்போ அந்த டைம்ல பேசிக்கலாம். அண்ட் வந்து ஞானம் சாருடைய சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியமானது இந்த படத்துக்கு. நாங்கள் பண்ண பட்ஜெட் விட இது வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் வந்து கொஞ்சம் கோமா கூட பார்க்கல. அண்ட் வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்காரு, அண்ட் என்னை ரொம்ப நம்பியிருக்காரு. அந்த நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையை நான் வந்து என்னுடைய படைப்புகள் அவர்கிட்ட ஏற்படுத்தியிருக்கேன். அண்ட் அந்த ஹியூமனாக ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளாக நான் இருக்கிறேன் அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவருக்கும் எனக்குமான ஒரு உறவு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அட்டகத்துலேருந்தே இருக்கு. இந்த படமும் அது அந்த உறவை இன்னும் உறுதிப்படுத்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த அளவுக்கு வந்து இந்த ஒர்க் வந்து என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு, அண்ட் சாரியும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஜானரில் இருக்கிறவன், அண்ட் அவருக்கு வந்து சில ஆர்டிஸ்டிக்கான படங்கள் பிடிக்கும். ஆனால் அந்த படங்கள் வந்து அவர் தயாரிக்க ஆரம்பிக்கிறாருன்னா அது என்கிட்ட இருந்து தான் நான் நினைக்கிறேன் நான். அண்ட் வந்து வெரி கமர்ஷியல் ப்ரொடியூசர் அவர். அந்த டீசர் கூட அவரை திருப்திப்படுத்துறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அண்ட் அந்த 2-3 கட்டாக இருந்துச்சு. அவர் வந்து அது வந்து இன்னும் இல்லை, இன்னும் வேறு மாதிரின்னு சொன்னார். ஏன்னா எனக்கு வந்து வேறு மாதிரி கேட்குறது வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த மாதிரி கேட்குறவங்கக்கிட்ட வந்து நான் கொஞ்சம் சரி நம்ம யாருன்றதை காட்டுவோம் அப்படின்றது கொஞ்சம் ட்ரை பண்ணுறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் அப்படி தான் அந்த டீசர் வந்து வந்திருக்கு. அண்ட் ஃபைனலி அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னோடனே நான் அதுக்கப்புறம் எதை பற்றியும் யோசிக்கல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் லெவலில் நான் வந்து மூவ் ஆகிட்டேன். அண்ட் வந்து விக்ரம் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய கல்லூரி காலகட்டங்கள்லேருந்து அவருடைய திரைப்படங்களில் ஒரு நடிகனாக அவரை வந்து நான் பார்த்துட்டே இருக்கேன் நான். அண்ட் வந்து வெரி ஆர்டிஸ்டிக் ஆக்டர். எனக்கு மற்ற கமர்ஷியல் ஆக்டர்ஸ் மாதிரி விக்ரம் சாரை நான் என்னால் சில படங்களில் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அவர் கமர்ஷியலாக நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, வெற்றி அடைஞ்சிருக்காரு. ஆனால் ஒரு ஆக்டர் வந்து என்ன ஆக்டராக வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு பெரிய வேல்யூ இருக்குது சார்கிட்ட. அண்ட் அதனால தான் அவர் கூட நான் சேர்ந்து ஒர்க் பண்ண நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணேன். ஆக்சுவலி சாப்பிட்ட பரம்பரைக்கு அப்புறம் வந்து அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே என்ன மாதிரியான ஒரு ஒர்க் பண்ண போகிறோன்னா இது இப்படி ஒரு பீரியட் ட்ராமாக்குள்ளே வந்து நம்ம போகலாம், இதை வந்து கரெக்டாக வந்து சாரெல்லாம் பயங்கரமாக பண்ணிடுவார், அவர் வந்து நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போயிடுவார் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. அண்ட் வந்து நான் பொதுவாக வந்து கேரக்டர் ஸ்கெட்ச் பண்ணுவோம் நாங்கள் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி, ட்ராயிங்லாம் பண்ணி இந்த மாதிரி தான் வந்து ஆர்டிஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செட் பண்ணுவோம். அப்படி பண்ணி அதுக்கப்புறம் வந்து சில ஃபோட்டோஸ் மட்டும்தான் எடுத்து நான் கொடுத்தேன் நான் அவர்கிட்ட. அண்ட் வந்து அவர் வந்து ஸ்பாட்டில் வந்து அந்த மாதிரியான ஆளாகவே மாறி வந்து நின்றுட்டார். பொதுவாக வந்து நான் என்ன பண்ணுவேன்னா போயிட்டு நான் கொஞ்சம் ஸ்கெச் பண்ணுவேன், நான் போயிட்டு கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுவேன், மாற்றுவேன், எல்லாமே நான் நிறைய எஃபர்ட் போடுவேன் ஆர்டிஸ்ட்கிட்ட. ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக அவர் என்ன பண்ணாருன்னா நிறைய சாய்ஸஸ் எனக்கு வந்து கொடுத்தாரு. டக்குன்னு இப்படி வந்து நிற்கிறாரு, இப்படி வந்து நிற்கிறாரு. அண்ட் வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் வந்து அவர் வந்து ஒர்க் பண்ணது அப்படின்றது வந்து ஒரு ஆர்டிஸ்டாக அந்த கேரக்டருக்கு செய்கிற நியாயமாக நான் வந்து பார்க்குறேன். இது வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்காக கூட நான் வந்து யோசிக்கல நான். ஏன்னா வந்து எல்லாருமே கஷ்டம்தான் படுறோம், கஷ்டப்படாத இந்த உலகத்தில் யாருமே இல்லை. எல்லாருமே கஷ்டப்படுறோம், கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறோம். அது வந்து அதை வந்து நம்ம வந்து அந்த கஷ்டத்தை வந்து நான் அப்படி சொல்லணும்னு என்ன விருப்பம் இல்லை. ஆனால் ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு கமிட்மெண்ட் இருக்குல்ல, ஒரு ஆர்டிஸ்ட்டு நான் அதை தான் அவர்கிட்ட கேட்டேன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் வந்து நீங்கள் இந்த கேரக்டரை எடுத்து பண்ணி எதுக்கு இவ்வளோ மெனக்கடுறீங்க, எது உங்களை வந்து புஷ் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு நாள் வந்து நான் கேட்டேன். ஏன் இத்தனை இவ்வளோ படம் பண்ணுறீங்க, இதுக்கப்புறமும் இந்த ஒரு படம் வரப்போ வந்து இதுக்கு ஏன் இவ்வளோ மெனக்கடுறீங்க, இவ்வளோ உங்களை வந்து புஷ் பண்ணிக்கிறீங்க, எது உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுது? அந்த கேள்வி எனக்கு வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஏன்னா ஒரு அவர் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவருக்கு ரிப்பில் வந்து ஃப்ராக்சர்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதம் வந்து ஒர்க் பண்ணாமல் இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டன்ட் சீக்வன்ஸ் வந்து எனக்கு பண்ணி கொடுக்கணும். நீங்கள் நான் என்ன பண்ணுவேன்னா வந்து ஒவ்வொரு முறையும் சன் சீக்வன்ஸை சாம்கிட்ட சொல்லிவிட்டு எனக்கு வந்து ரொம்ப சுயநன்மான பயங்கர செல்ஃபிஷ் நான் சினிமா எடுக்கிறப்போ லைக் வந்து ஆனால் பயங்கர கூலாக மாதிரி காட்டிப்பேன். எதுவுமே வந்து யாரையும் கஷ்டப்படுத்தாமல் வேலை வாங்கணும்னு நான் வந்து ட்ரை பண்ணுவேன். அண்ட் வந்து ஒன்மோர் நிறைய போகும்னு யோசிக்கவே மாட்டோம், சரி நம்ம போயிட்டே இருப்போம் சரி சரின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு நாள்லாம் வந்து காலையில் ஆரம்பித்து 4 மணி வரைக்கும் நச்சு குத்துட்டே இருக்காரு. அண்ட் வந்து எனக்கு தெரியும்
அவரால் சில ஷார்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து நான் வந்து சும்மா கேட்பேன், என்ன சார் இது பண்ணிடுறீங்களா அப்படின்னு கேட்பேன். நம்ம கேட்டவுடனே அவர் என்ன பண்ணா பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவார், அவ்வளோதான். ஆனால் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த ஷார்ட்லேயே ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அதனால ஒரு அவர் வந்து ஊனாயிருப்பாரு எனக்கு தெரியும். ஆனால் நான் சும்மா போய் கேட்பேன், சும்மா இல்லை உண்மையாக போய் கேட்பேன், என்ன சார் வலிக்குதா அப்படின்னு கேட்பேன். வலிக்குதுன்னு சொல்லுவார், ஒன் மோர் போயிடலாமா சார், அவ்வளோதான். எனக்கு வந்து என்னன்னா, சரி நம்மளை நம்பி வந்திருக்காரு, அந்த வந்து இந்த கேரக்டரை வந்து எப்படியாவது நம்ம வந்து உண்மையாக மாற்றணும். அந்த உண்மையாக மாற்றுறதுக்கு பல சேலஞ்சஸ் இருக்குது, அந்த சேலஞ்சஸ் தான் வந்து ஃபிலிம் மேக்கிங்கு. அந்த ஃபிலிம் மேக்கிங்க்கு பயங்கரமாக தன்னை அப்ளை பண்ணிக்கிற ஒரு ஆர்டிஸ்டாக நான் வந்து விக்ரம் சாரை பார்த்தேன். அண்ட் வந்து அந்த ஊண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த டே வந்து நைட் ஷூட்டு, அண்ட் வந்து சில சென்சிக்வன்ஸ் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணுறோம். நான் பண்ணிட்டு பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன்னா, வெறும் மானிட்டர் மட்டும் தான் பார்ப்பேன், அவரை பார்க்கவே மாட்டேன் நான். வெறும் மானிட்டரே பார்த்துட்டு வந்து சாமை வந்து ஹேண்டில் பண்ணிட்டே இருந்தேன். முடிச்சுட்டு முடிச்சுட்டு நான் தலைவி குஞ்சு இப்போ யாரும் அசிஸ்டன்ட் மட்டும் கூப்பிடி அவருக்கு எதாவது ஆயிடுச்சா போய் செக் பண்ணுங்கடா அப்படின்னா, லைக் ஆனவன் போயிட்டு கேட்டு வருவானுங்க இல்லை அவர் ஓகேன்னு சொல்கிறார். ஓகே மாஸ்டர் ஓகே ஒன்மர் போடலாம் ரெடி ரெடி அப்படின்னு சொல்லுவேன் நான். லைக் அன்னைக்கு நைட்டு தான் நான் அதை யோசித்தேன் நான், எதுக்கு வந்து ஒரு கேரக்டரை வந்து ஷோ பண்ணுறதுக்கு, ஒரு கேரக்டரை வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக காட்டுறதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து தன்னை இவ்வளோ புஷ் பண்ணோம்னா, அப்போ அந்த கேரக்டர் அவர் எவ்வளோ நம்பியிருப்பார், அந்த நம்பிக்கை வந்து எனக்கு ஒரு பெரிய ஹோப் கொடுத்தது. அந்த ஹோப் தான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு தங்கலானா இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த பீங் எ கிரேட் ஆர்டிஸ்ட் நான் அவர்கிட்ட இருக்கிற கமிட்மெண்ட்டை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பயம் வந்துச்சு. அண்ட் அதுதான் வந்து இன்னும் நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் எனக்கு வந்து கிரியேட் பண்ணியிருக்கு இந்த படத்தில். அவர் வந்து கஷ்டப்பட்டாருன்னா நிறைய கஷ்டப்பட்டார், ஆனால் எதுக்குன்னா அந்த கேரக்டரை ரொம்ப ரியலிஸ்டிக்காக வந்து காட்டுறதுக்கான ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஆர்டிஸ்டாக, ஒரு ட்ரூ ஆர்டிஸ்டாக, ஒரு ஒரு ஆர்ட் ஒர்க்காக நான் இது வந்து பார்க்குறேன். அந்த ஆர்ட் ஒர்க் வந்து அவர்கிட்ட பயங்கரமாக இருக்கு. இந்த நாட் ஒன்லியும் இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அண்ட் பார்வதியோடைய பெஸ்ட்டு ஒரு ஒர்க்கை நீங்கள் வந்து இதில் பார்க்கலாம். அண்ட் மாளவிகாவுடைய ஒரு பெஸ்ட் ஒர்க்கை நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம். ஹரிகிருஷ்ணன் அந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்தில், அசோகன் சொல்கிற ஒரு கேரக்டர், முத்துக்குமார், நிறைய பேர் வந்து இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த எவ்ரி ஆக்டர்ஸ் வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்டர்ஸ் ஒர்க் பண்ணதை பார்த்து தான் எனக்கு வந்து பயமே வரும், இவ்வளோ கஷ்டப்பட்டு நடிக்கிறாங்களே. அப்போ இந்த கஷ்டப்பட்டு நடிக்கிறவங்க வந்து அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ மக்களுக்கு என்னென்னா, நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், லைக் நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதெல்லாம் தேவையில்லை. அவங்க வந்து படம் ஒர்க் ஆகுதா இல்லையா, அவ்வளோதான், சிம்பிள் தான். ஒர்க் ஆச்சுன்னா சூப்பர்ன்னு கை தட்டுவாங்க, ஒர்க் ஆகலன்னு வச்சிங்களேன் நம்ம படத்தில் ஒர்க் பண்ண எந்த டீட்டெயிலும் அவங்க பேசவே மாட்டாங்க. படம் ஒர்க் ஆயிடுச்சுன்னு வச்சிங்களா, சின்ன சின்ன டீட்டெயில் கூட பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்த எக்ஸைட்மெண்ட்டில் அந்த லவ்வில் வந்து அந்த படத்தை வந்து பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணுவாங்க. நிச்சயமாக அந்த மாதிரி படமாக இருக்கும். நாங்கள் கஷ்டப்பட்டோன்றதுக்காகவே இது நல்ல படமாக இருக்குமெல்லாம் எனக்கு தெரியாது, பட் ஆனால் இந்த படம் உங்களை வந்து எக்ஸைட் பண்ணோம், இந்த படம் வந்து உங்களுக்குள்ள வந்து ஒரு ரொம்ப உங்களுக்குள்ள வந்து ஒரு ரிலேட் பண்ணும், உறவாடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆக்டர்ஸ் வந்து பயங்கரமான ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து இந்த படத்தை சரியாக புரிஞ்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கிஷோருடைய சினிமாடோகிராஃபி, அவனுடைய அந்த என்ன சொல்கிறது, ஒரு கண்ட்ரோல்டான அந்த ஃப்ரேமிங் சென்ஸ், அந்த கண்ட்ரோல்டான லைட்டை வந்து கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறது, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள். அண்ட் வந்து இந்த படத்தில் நிறைய க்ளோஸ்அப்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக, எனக்கு எப்பவுமே க்ளோஸ்அப்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஷார்ட். ஆக்சுவலி அந்த க்ளோஸ்அப்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இந்த படத்தில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். க்ளோஸ்அப்ஸ் வெறும் ஃப்ரேமாக மட்டும் இல்லாமல் ஆர்டிஸ்டோட எமோஷனை செம சூப்பராக டெலிவர் பண்ணுற ஒரு ஃப்ரேமாக அது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு வந்து அதில் வந்து அவனுடைய ஒர்க் வந்து இருக்குது. அந்த எடிட்டர் கூட நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த அவனுடைய மெட்ராஸோடைய கோ எடிட்டர் தான் அவன், செல்வா. இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் வந்து தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம். செல்வா வந்து பக்காவான ஒரு கமர்ஷியலான ஒரு ஒரு மைண்ட் செட் உள்ளவன், அதனால் அவங்ககிட்ட வந்து ஃபுட்டேஜ் போனாலே எனக்கு பயமாக இருக்கும், அவன் அவனுடைய ஸ்டைலில் வந்து அதை எப்படி பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவனுடைய ரிவ்யூவும் ரொம்ப நியாயமாக இருக்கும். நிறைய படங்கள்லாம் அவன் வந்து படம் பார்த்தோன்னே அவன் சில விஷயங்கள் சொல்லுவான். அண்ட் வந்து அவனோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல எனக்குமே வந்து ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இருக்குது. அண்ட் வந்து அந்த சாம் மாஸ்டர் அவருடைய ஸ்டண்ட், அந்த எவ்ரிபடி, அந்த ஹரியோட ஆக்டிங், லைக் எல்லாருமே வந்து செம்ம பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து தமிழ் பிரபா கூட வந்து நான் வந்து சேர்ந்து வந்து இது ரெண்டாவது படம் வந்து ஒர்க் பண்ணுறேன். அண்ட் இந்த இந்த எழுத்து உங்களை வந்து சுவாரஸ்யப்படுத்தும் அப்படின்னு நான் வந்து முழுசாக நம்புகிறேன். அண்ட் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி மை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அவங்க எல்லாருமே வந்து செம சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் மூர்த்தி சாரோட ஆர்ட் டைரக்ஷன் வந்து நிச்சயமாக ரொம்ப கன்வீன்சிங்காக இருக்கும். என்னோடய காலேஜ் சீனியர் அவர், அவர் கூட சேர்ந்து நான் ஃபர்ஸ்ட் படம் இது வந்து ஒர்க் பண்ணுறேன். ரொம்ப கன்வீன்சிங்காக இருக்கும். அந்த மூர்த்தி சாரோடைய அசிஸ்டன்ட் ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே வந்து செம சூப்பராக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து விஎஃப்எக்ஸ் டீம், இந்த விஎஃப்எக்ஸ் வந்து ரொம்ப
அவங்க கூட இப்போ என்னென்னா விஎஃப்எக்ஸ் நம்ம கம்பெனி பேர் பார்த்தோம் ஹைப்ரிட் செந்தில் அண்ணா இருக்காரு, அது வந்திருக்காங்க நீங்கள் மேடைக்கு வரணும்னா. அண்ட் வந்து என்னன்னா செந்தில் அண்ணன் டீம் இருக்காங்கல்ல ஹைப்ரிட்னு சொல்கிற கம்பெனி, சின்ன சின்ன படங்கள் தான். நான் வந்து என்னுடைய நட்சத்திரம் நகருக்கிறது வந்து அவங்க கூட கொஞ்சம் சேர்ந்து ஒர்க் பண்ணேன், அண்ட் காலாவும் சேர்ந்து ஒர்க் பண்ணேன். இந்த படம் வந்து முழுசா சம சூப்பரா வேற ஒரு ஸ்டேஜிங்ல வந்து பண்ணிருக்காங்க. இதுல பார்த்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஷார்ட்டும் அந்த ரியலிஸ்டிக் நாங்க எடுத்த ஷார்ட்டும் பயங்கரம் பிளெண்டா இருக்கு. நீங்க விஷுவல் எஃபெக்ட் ஷார்ட்டை வந்து பிரிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களோட ஒர்க் இருக்கு. லைக் அந்த குதிரை ஷார்ட்டு கூட பாக்கலாம், நீங்க தண்ணியில குதிரை ஓடி வந்துருக்கோம், ஒரு 10 குதிரை வச்சுதான் நாங்க எடுத்தோம். பட் ஆனா அது வந்து ஒரு மேசிவா காட்டினதுக்கு வந்து அவங்களுடைய பிளானிங் தான் ரொம்ப முக்கியம். அண்ட் வந்து ரொம்ப கரெக்டான பட்ஜெட்ல செம பிளான்டா ஒர்க் பண்ணிருக்காங்க. நிச்சயமா விஎஃப்எக்ஸ் படங்களுக்கு ஒரு பெரிய முன்னுதாரணமா தங்கலான் இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க வந்து விரும்புறோம். அண்ட் வந்து ஹைபிரிட் வந்து அதை வந்து செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன். அதுல வந்து பாலா, ஜெயன் அண்ட் வந்து செந்தில் மூணு பேருமே எங்க காலேஜ் சீனியர்ஸ், காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து அவங்க படிச்சாங்க, எங்களோட சீனியர்ஸ் தான் அவங்க. ஸோ அண்ட் காஸ்டியூம் டிசைனர் ஏகாம்பரம், உமாதேவி அண்ட் வந்து எல்லாருமே வந்து அவங்களோட ஒர்க் வந்து செம சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து ஸ்ரீராஜ் அண்ணன், ஸ்ரீராஜ் அண்ணன் வந்து கிட்டத்தட்ட வந்து என்னுடைய திரைப்படங்களுக்கு எல்லாருமே அவர் தான் வந்து ஃபோட்டோகிராஃபராக இருப்பார். அண்ட் வந்து நிறைய பப்ளிசிட்டி இப்போ இன்னைக்கு வர ஃபோட்டோஸ் மேக்ஸிமம் வந்து அவர் தான் வந்து எடுத்து நமக்கு வந்து கொடுத்துருக்காரு. அண்டு என்னன்னா 100வது படமா நான் இது 75 படமா 94 இன்னும் 10 வாரத்தில் 100வது படம்னு சொல்லுவார். அவருக்கு என்ன பசுபதி அண்ணன் நிறைய இருக்காங்க, நான் மறந்துட்டேன். அந்த பசுபதி அண்ணனுடைய ஆக்டிங் வந்து அவருடைய கேரக்டர் ஸ்டேஜிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு பெரிய உங்களுக்கு எப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கோ அதே மாதிரி தான் எனக்கும் இருக்கு. எனக்கு ஒரு பயமும் இருக்கு, ஏன்னா ஓரம் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அதுக்கான தீனியை நம்ம கரெக்டாக போடணும், இல்லைன்னா செஞ்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு பயமும் இருக்கு. அண்ட் வந்து டெஃபினட்டா இந்த படம் உங்களை நாங்கள் என்ன உங்களுக்கு வந்து எதிர்பார்ப்பை தூண்டுறோமோ அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றி வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன். அண்ட் வந்து ஜி பிரகாஷ் சார், அவர் ஜிவி எனக்கு என்னன்னா வந்து அவர் நடிச்சுன்னு இருக்காரு, எப்படி இவர் வந்து மியூசிக்ல கமிட்மெண்ட்டா இருப்பாருன்ற ஒரு பயத்தோட தான் அவர்கிட்ட போனா. ஆனால் அவரோட மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவருடைய படங்கள்ல அவர் ஒர்க் பண்ணது அவரோட சாங்ஸ் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. எனக்கு வந்து ஒரு சின்ன தயக்கமும் இருந்தது, ஆனால் ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து ரொம்ப பிடிவாதமா என்ன அவர் கொடுக்குற ஒர்க்கை வந்து என்னை வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு மெஸ்மரைசிங் பண்ணிருக்காரு. ஆக்சுவலி தாட்டினோடய எனக்கு பிடிச்சிருது, அது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்குது. எனக்கு என்னடா இவர் என்னடா பண்ணுறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவர்கிட்டே கேட்பேனே, நடிச்சுட்டே இருக்கிறீங்க எப்படிங்க இந்த மாதிரி ஒரு மியூசிக் உங்களால் கொடுக்க முடியுது அப்படின்னு சொன்னால், அவர் என்ன சொல்றாருன்னா இந்த நம்ம இந்த ஒர்க்கு அந்த ஒர்க் தான் அவரை டெம்ப் பண்ணதுன்னு சொல்றாரு. இந்த விஷுவல்லு, இந்த கதை, இந்த உலகம், அதுக்கப்புறம் வந்து இதுதான் என்னை பயமா டென்ட் பண்ணது, இதுதான் இந்த மியூசிக் வேல்யூ கிரியேட் பண்ணது அப்படின்னு சொல்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது. அண்ட் தேங்க்யூ சார், உங்ககிட்ட இன்னும் நிறைய எதிர்பார்க்குறோம், ஏன்னா ஒட்டு மொத்தமா இந்த படமே அவரை நம்பிதான் இருக்கு. அண்ட் வந்து டெஃபினட்டா அது வந்து அவர் செம ஜாலியாக அதை பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் நடித்த அனைத்து ஆக்டர்களும் அண்ட் டெக்னீஷியன்ஸும் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் டீம் அண்ட் மேனேஜர்ஸ் டீம் அண்ட் தனஞ்சயன் சார் அண்ட் சூரியன்னா நிறைய பேர் இதில் வந்து பெரிய ஹார்ட் ஒர்க் வந்து கொடுத்துருக்கோம். இந்த படம் உங்களுக்கு பிடித்த படமாக நிச்சயமா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நம்புறோம். அண்ட் January 26 வந்து இந்த படத்தை வந்து நம்ம ரிலீஸ் பண்ண போறோம். இந்த டீசர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து இதுல பேசப்பட்டிருக்கிற வாழ்க்கை வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த என்ன சொல்றது ஒரு தொன்மத்துக்கும் வரலாற்றுக்கும் இடையில் இருக்கிற நம்பிக்கையை பற்றி இது வந்து பேசுது, ரியல் மக்களை பற்றி பேசுது, அவங்களுடைய லைஃப்பை வந்து ஸ்டேஜ் பண்ண நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்கிறோம். நிச்சயமா இது வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான சினிமாவா இருக்கும்னு நான் வந்து நம்புறேன். அது பல இடங்களுக்கு பல்வேறு தளங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நிச்சயமா ஊடகத்துறையோட பொறுப்பாகவும் நான் பார்க்குறேன். நீங்கள் எங்களுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த திரைப்படம் உங்களை வந்து நிச்சயமாக நிறைய விஷயங்களை எக்ஸைட் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ இந்த ஈவெண்ட்டுக்கு நீங்கள் எல்லாரும் வந்தது. அண்ட் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அந்த டீசர் உங்களை திருப்திப்படுத்தும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் விடைபெறுகிறேன். நன்றி, மகிழ்ச்சி.